பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காபுல் சென்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனா பருப்பு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி காபுல் சென்னா வந்து நான் வந்து நைட்டே ஊற வைக்கல, ஸோ அதுக்கு தான் நான் வந்து போடல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் நான் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் ஆட் பண்ண வரேன். ஸோ ஆயில் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சீர்கம் அண்ட் தென் பூண்டு ஆனியன் போடுறேன். ஸோ நல்லா வந்து வேகட்டும். ஸோ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணால் மூஞ்செல்லாம் அடிக்கும். ஸோ ரிஸ்டாக கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அவன் அதிகமாக இந்த பருப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வதக்கிட்டு ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டயட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேர்த்துக்கோங்க, சுகர் எல்லாம் வந்து கம்மிப்படுத்திடும். அதோட மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் வந்து வெஜி நம்ம பார்த்திங்கன்னா பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணிக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆலினா மிளகாய் பொடி, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஸோ எல்லாமே வந்து ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காய் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ அதை கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன ஒன்றாக்கா சரியாக வேகிறது கிடையாது. எஸ்பெஷலி என்னோடய கிட்ஸ் எல்லாம் ஒருத்தர் நல்லா பாயில் இருந்தால் தான் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா சாப்பிட்றதில்ல. ஸோ நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது எத்தனை விசில் வர்றேன்னா 5 விசில் வர, விசில் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக குக்கான பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பொடி வந்து தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். விசில் போட்டுட்டேன், 3 விசில் 4 விசில் வரட்டும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்து நல்லா வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை விசில் கைட்டிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் செக் பண்ணலாம் தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தண்ணி இருக்குது, கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். நேற்றுக்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டணும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து சுண்டுட்டோம். இதுக்கண்ணி உப்பெல்லாம் கண்டி கம்மியாக இருந்ததுனாக்கா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் சுண்ண பிறகு நம்ம வந்து தேங்காய் வந்து போட போகிறோம். இப்போ போட்டோம்னாக்கா கொஞ்ச நேரம் அது வந்து சுண்டுச்சுன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம தேங்காய் போட்டு தேங்காய் திருவிட்டு நம்ம வந்து போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கொப்பரி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour வந்து ஊற வச்சு, இது வந்து கொப்பரி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து கொப்பரி போடுறோம். நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். வந்து கொப்பரி வந்து நம்ம அரைச்சிக்கணும். ஸோ அண்ட் ஷிஃப்ட் திஸ் ஒன் டு ஓகே நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனா நல்லா இருக்காது. ஸோ மீடியமாக இருக்கணும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஷ். பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு அண்ட் தென் வெண்டைக்காய் சாம்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். ஸோ ஆந்திராவுக்காய் சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபேவரேட் லஞ்ச், ஹெல்த்தியான லஞ்ச்.